சாமானியன் முகம் சன சார்பாக என்னோடய அனைத்து நண்பர்களுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராமாயணத்தில் தன்னலமற்ற தியாகிகள் யார் அவங்க அவங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ராமாயணத்தின் தன்னலமற்ற தியாகி தன்னோடய மகன் பரதனும் சேர்த்து அனைவராலும் வெறுத்தொதுக்கப்பட்டு பதினாலு வருஷம் மனத்தேர் அனுபவித்த ஒரு மன்ற தியாகி அவங்க பேர் தான் கைகை அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க இப்போ பார்க்க போகிறோம் க அவங்க அவங்களோட தியாகத்தை அவங்களோட தியாகம் கடைசியில் அனுமன் வாயிலாக வெளிப்படுது பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு ராமனோட வதம் முடிஞ்சு அயோத்திக்கு சீதா ராமன் வான வானரப்படைகள் லக்ஷ்மணன் எல்லாரும் திரும்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பரத பரதராஜ முனிவர மனி முனிவரோட கோரிக்கையை ஏற்று அவங் அவங்களோட ஆசிரமத்தில் அன்னைக்கு ராத்திரி அவங்க தங்கிட்டாங்க விடிஞ்சால் பதினாலு வருஷம் முடி முடிகிற நடைமுறை இருக்க அடுத்த நாள் நந்தி கிராமம்னு ஒரு கிராமத்தில் பரதனும் சத்துருக்கணும் கு டீயில் கு குதித்து போகிறாங்க ஏன்னா பதினாலு வருஷம் கழித்து அவங்க அண்ணன் வரல வரலன்னு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு பரதனோ சத்துருகணும் தீழை இறக்க போகிறாங்க இதை இது ராமனுக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த தடுக்கிறதுக்கு ஹனுமாரை அனுப்பி அவங்க த சரியான நேரத்தில் நந்துக்கிறாமத்துக்கு போய் ஹனுமன் அவங்க தடுத்துட்டாங்க உடனே ஹனுமான் ஹனுமார பரதன்கிட்டயே சத்துக்கணும் கிட்டே சொல்கிறாங்க ராமனுக்கு ஒன்றும் ஆகலை அவங்க நல்லா தான் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஹனுமார் சொல்கிறாங்க நான் தாய தாயை பார்க்கணும் நான் அவங்கள நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பரதன் ராமரை பெற்ற கோசலை தாயை காட்டுறாங்க உடனே வணங்கிட்டு மறுபடியும் ஹனுமான் கேட்குறாங்க நான் அண்ணையை பார்க்கணும் நான் நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க மருதன் லக்ஷ்மணனையும் சத்ருகுணனையும் பெற்ற தாயான சுமித்ரையை காட்டுறாங்க அவங்களையும் வணங்கிட்டு மறுபடியும் ஹனுமான் கேட்குறாங்க ஒன்றை பெத்த தாயை நான் பார்க்கணும் அவங்களை நான் வணங்க நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரதனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அவங்கள நீ பார்க்கணும் அவங்க ஒரு மகாபாவி அவங்களுக்கு நான் ஏன் பிறந்தேன்னு என்ன பாவம் செய்யணும் நான் இந்த துன்பப்படாத நாளே கிடையாது அவங்கள போய் நீ ஏன் நமஸ்காரம் செய்யணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அனுமான் சொல்கிறாங்க நீயும் உன்னோட உலக நீயும் உலகமும் உன்னோடய அம்மா பொருந்திக்கிற சொன்னே உள்ளதுனா அவங்க ஒரு தன்னந்தமன்ற தியாகி அப்படின்னு சொல்லிட்டு தசர தசரதரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தசரத சின்ன பையனாக இருக்கும் போது அவங்களோட அம்மா இந்துமதி அவங்க அவங்களோட அம்மா இந்துமதி ரொம்ப இறக்கம் கொண்ட முடியவங்க அவங்க செடிகள் உயிரோட்டத்தை காண்றவங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் உத்தியானம் ஒன்றுன்னு ஒரு வனத்துக்கு போய் வனத்தில் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்லா குண்டாக மினுமினுப்பாக ஒரு தளிரை பார்த்தாங்க அழகாக இருந்துச்சு உடனே தசரதர் தசரதர் அந்த அந்த தளிரோட ஒரு கிளைய உடைச்சிட்டாங்க அந்த உடச்ச இடத்துலேருந்து பால் பால் வடிஞ்சது உடனே அவங்க அம்மா பார்த்து அவங்க அம்மா இந்துமதி அவங்களுக்கு ஒரு சாமி விட்டாங்க நீ எப்படி இந்த இந்த தளிர் அதோடய மகனான கிளைய இழந்துட்டால் அழுகுதோ அதே மாதிரி நீனும் ஒரு நாள் உன்னோட மகனை இழந்து உன்னோட மகனை பிரிஞ்சு நீனும் அழுது நிலை மேலே கடப்ப அப்படின்னு சாம விட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தசரதர் இளைஞர் ஆனதுக்கப்புறம் ராஜாக்கெல்லாம் வேட்டைக்கு போவாங்க அதே மாதிரி தசரதரும் வேட்டைக்கு பண்ணுவாங்க அப்போ ரிஷிகுமார் குமார்னான சரி சிரமணும் அவங்களோட அப்பாவை தோ குடுவையில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க குடுவைனா ரெண்டு கட்டை இருக்கும் பின்னாடி ஒரு கூடை இருக்கும் அதை வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ அவங்களோட அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப தாகமா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே குடுவையை இறக்கி வச்சிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு நீரோட இருந்துச்சு அங்கே தண்ணி குடிக்க போனாங்க அப்போ தண்ணி அப்படி இப்படி எடுக்கும்போது ஒரு சத்தம் வந்துச்சு சலசலப்பு அந்த அந்த சத்தத்தை கேட்டு ஏதோ மானம் இல்லைனா யானை தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு தசரத் நினச்சிக்கிட்டு அவங்களோட சப் சப்தவேதினு ஒரு அஸ்திரத்தால் அஸ்திரத்தை அந்த சத்தவன இடத்துல அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அது போய் நேராக அந்த அண்ணோட நெஞ்சில் குத்திடுச்சு உடனே அம்மானு கத்தி கீழே விட்டுட்டாங்க தசரதர் போய் பார்த்தா அது ஒரு அந்த அந்த அண்ணன் உடனே நான் அந்த அண்ணன் சொல்கிறாங்க தசரதர் என் நான் நான் என்னோடய உயிர் என்னோட உயிர் முக்கியம் இல்லை என்னோடய அப்பா அம்மா தான் முக்கியம் அவங்கள போய் எப்படியாச்சும் வீட்டில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணையை இறந்து போயிட்டாங்க உடனே அந்த அசரதர் அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் நான் நான் அவங்க பையன் தண்ணி குளிக்கும் போது அவங்க அவன் க அவன் தண்ணியை கையில் எடுக்கும் போது ஒரு சத்தம் வந்துச்சு அந்த சத்தத்தை சதத்துக்கிட்ட ஏதோ மானோ இல்லைன்னா யானை ஏதாவது தண்ணி குளித்துன்னு நினச்சிக்கிட்டு என்னோடய அசத்தை வச்சு நான் தனியாக கொண்டுட்டேன் என்னை மன்னச்சுடுங்க அப்படின்னு வருத்தத்தோட கேட்டாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது அவங்க அவங்க சொன்னாங்க எப்படி நாங்கள் என்னோட என்னோடய பையனை எழுந்துன்னு புத்திர சோகத்தில் இறந்து போகிறோமோ அதே மாதிரி ஒரு நாள் உன்னோடய பையனை இழந்து புத்திர சோகத்தில் இறந்து போவேன் அப்படின்னு சாப்பா விட்டாங்க இந்த தசரது இந்த ரெண்டு சாபத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்களோட அன்னையான கைகை தசரதர் அவங்களுக்கு கிடச்ச ரெண்டு சாபத்தையும் பற்றி யோசிக்கிறாங்க ஒரு வேளை நம்மளோட பையனை பிரிஞ்சு நம்ம இறந்துடுவோமோ இல்லைன்னா பையன் பையனுக்கு நம்ம பட்டாபிஷேகம் சூட்டாமே போயிடுவோமோ அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க அதனால ரா ராமருக்கு உடனே பட்டாபிஷேகம் சூடுறது பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க இந்த நாட்டில் அவங்களோட கைகையோட அப்பாவுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் ஜோதிடம் ராசி பலன்கள் இதெல்லாம் தெரியும் அவங்க சின்ன வயசுலேயே கைகை கற்றுக்கிட்டாங்க இந்த கலைகள்லாம் அவங்க கோசலநாட்ட கோசல் நாட்டோட எதிர்காலத்தையும் தசரதரோட தசரதரோட ஜாத ஜாதகத்தையும் வச்சு கணிச்சு பார்க்கும்போது ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா தசரதரோட மகன்கள்ல யார் தசரதற்கு அப்புறம் அரசரா சக்கரவர்த்தி ஆகுறாங்களோ ராஜா ஆகுறாங்களோ அவங்க உடனே இறந்து போயிடுவாங்க புத்திர சோகத்தில் தசரதனும் இறந்து போய்ட்டுவாங்க அதனால் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க தன்னோடய கணவர் போனால் கூட பரவாயில்ல ராமனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரா பரதனும் ப பரதனை பரதனை பரதனா பரதனை வந்து அரசராகலான்னு முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் பட்டாபிஷேகம் அப்போ வந்து ராம அப்போ தசரதர்கிட்ட கைகை ஒரு விருப்பம் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அன்றைக்கி எனக்கு விருப்பம் ஏதாச்சும் இருந்தால் கேளுன்னு சொன்னீங்களே அதை நான் இப்போ கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன கதைனா ஒரு தடவை தசரத்தில் போருக்கு போனாங்க அப்போ கைகை தான் அவங்களுக்கு தேரோட்டியாக இருந்தாங்க அவங்க தேரோட்டியாக இருந்ததுனால தசரத்தில் போரில் ஜெயிச்சிட்டாங்க உடனே தசரத்தில் சொல்கிறாங்க நீ தேரோட்டியாக இருந்ததுனால நான் போர் ஜெயிச்சிட்டேன் உனக்கு என்ன விருப்பம் வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க நான் அப்புறமா யோசிச்சு கெடுக்கணுன்னு சொல்லிட்டாங்க அந்த விருப்பத்தை தான் இப்போ கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்க கேட்கறது கேட்க இருந்தது பதினாலு நாள் பதினாலு நாள் வளவாசம் தான் ஆனால் அவங்க வாய் தருவி பதினாலு வருஷம்னு வந்துருச்சு இந்த அவங்க அவங்க அந்த ராமர்கிட்டையும் பரதன்கிட்டையும் அந்த விஷேஷம் சொல்லிட்டாங்க ராமரும் பா காட்டுக்கு கிளம்புறதுக்கு தேரேட்டாங்க உடனே பரதன் வந்து பா சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் இல்லாத ராஜ்யத்தில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அட்லீஸ்ட் உங்களோட காலனியாச்சு கொடுத்துட்டு போங்க அதை வச்சு நாங்கள் ரா நாங்கள் உங்கள் உங்களால் நினச்சி நாங்கள் ராஜா மாதிரி நினச்சி ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பரதன் உண்மையாக பதவியே இயக்கலை ராமரோட காலடி காலனியை வச்சு தான் ராமராக நினச்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆனால் அப்புறம் அனுமான் சொல்கிறாங்க நீ 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 ஆட்சியை ஏற்றுக்கிறானு சொன்னால் கூட ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டாங்க ஒன்றையும் இழக்கிறதுக்கு தயாராக தயாராக இருந்தாங்க உன்னோடய அம்மா கைகை இவ்வளோ அப்போ எத்தனை தான் இல்லை மட்டும் கேக்குதான் அம்மா அப்படின்னு அனுமான் சொன்னாங்க உடனே பரதனுக்கும் உலோகத்துக்கும் அப்போ தான் புரிய வந்து சித் அவங்க அம்மா கை எவ்வளோ பெரிய மன்ற தியாகின்னு அடுத்து இன்னொரு மன்ற தியாகியும் நம்ம பார்ப்போம் அவங்க அதான் ஊர்மலை ராமர் ராமரும் சீதையும் காட்டு கிளம்ப கிளம்பிட்டாங்க காட்டுக்கு போக கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணும் கிளம்பிட்டாங்க உடனே லக்ஷ்மணர் யோசித்தாங்க இந்த மாதிரி நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொ நம்மளோட மனைவி கிட்டே சொல்லிட்டு போகலான்னு அவங்க ஊர்மிலை அதாவது அவனோட மனைவி எடுக்கிற அந்தபுரத்துக்கு போனாங்க ஊர்மலை யோசித்தாங்க தன்னோட கணவர் அவங்க மேலே நிறையா அன்பு வச்சுருக்காங்க இந்த அன்போட அவங்க காட்டுக்கு பணி அவங்க காட்டுக்கு போனாங்கன்னா அவங்கள அவங்கள சரியாக அவங்கள பணியை செய்ய செய்யாமல் அவங்கள சரி வர வச்சிடும் அவங்களோட நினப்பு அவங்கள ரொம்ப உருத்தும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட முடிவு எடுக்கிறாங்க நம்மளோட கணவர் நம்மளை வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்போ தான் நம்மளோட நினைப்பும் நம்மளோட 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 பாசமும் அவங்கள உறுத்தாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு ரா லக்ஷ்மணரை வரவேற்க வரக்க ரெடியாக இருக்காங்க லக்ஷ்மணர் வந்தோன்னே சொல்கிறாங்க நான் நான் ராமரும் என்னோடய அண்ணனோட அண்ணியோட நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொன்னாங்க அதுக்கு ஊர்லேயே சொல்கிறாங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க நம்ம அப்பா சொன்னது அண்ணியும் அண்ணனும் என்ன நீங்கள் ஏன் க தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க வாங்க நம்ம மிதிலைக்கு போய் சாக்கியாமல் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே லட்சுமணருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இவ்வளோ மோசமான நீ நீ இங்கே சுகமாக படுத்து தூங்க நான் என்னோடய அண்ணனோடய அண்ணனோடையும் நான் போகிறேன் அப்படின்னு கோபமாக சொன்னாங்க அதுக்கு ஊர்லேயே சொன்னாங்க நீங்கள் நீங்கள் உங்களோட தூக்கத்தையும் எனக்கு சேர்த்து கொடுங்க நான் நிம்மதியாக தூங்குனேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஆகட்டும் லக்ஷ்மணர் சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே அவங்கள தூக்கத்தையும் கொடுத்துட்டாங்க இதனால பதினாலு வருஷம் தூங்காமல் ராமருக்கும் சீதைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடைசியாக பதினாலு வருஷம் முடிஞ்சு தசரதெல்லாம் வயசாகி அவங்க தானாகவே ஏற்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் மாதம் முடிஞ்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டினதுக்கப்புறம் சீதையின் வாயில் ஊர்ணை எதுக்காக செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு வ அந்த உண்மை வெளியில் வந்துச்சு அப்புறம் லக்ஷ்மணர் ரொம்ப வருத்தப்பட்டு என்னை மன்னச்சிருங்க அப்படின்னு ஊர்ணை கிட்ட சொல்லி முன்னாடி வச்சுருந்த பாசத்தோடு இன்னும் அதிகமாக ஊர்ணையாக லஷ்மணர் ரொம்ப நேசித்தாங்க இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த உலகத்தில் யார் எது சொன்னாலும் அதை ஆராயாமல் நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பது போய் காதல் கேறுப்பது போய் தீரத்து தீர விசாரிப்பதே மெய் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்